ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்லாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பெட் அன்பாக்சிங் வீடியோ தான். என்ன பெட் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது ரொம்பவுமே எல்லாருக்குமே பிடிச்ச வகையான ஒரு பெட்டு. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பெட் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோன்னா, ஸ்மால் கன்யூர் வெரைட்டி தாங்க இது. ஸ்மால் கன்யூரில் நாங்கள் நாலு வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து பைனாப்பிள் கன்யூர்னு சொல்லுவாங்க, மீதி இருக்க ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கன்யூர்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பைனாப்பிள் கன்யூர்னு நம்ம சொல்கிற பெட் பார்த்திங்கன்னா பைனாப்பிளோடைய அந்த கலர் ஷேட்லேயே இருக்கும். அதை நான் இப்போ நம்ம கையில் பிடிச்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கன்யூர் வெரைட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட ரொம்ப அடாப்ட் ஆகிடுங்க. நம்ம பேச ஆரம்பித்தா கூட அவங்க கூட சேர்ந்து நம்ம டேர்ம் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அடாப்ட். இந்த சிக்ஸ், இது எல்லாமே சிக்ஸுங்க. இந்த சிக்ஸ் எல்லாமே வந்து 45 days சிக்ஸ் தான். அதில் ஒன்று மட்டுமே 1 month சிக் தான் இங்கே எடுத்திருக்கோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கன்யூர் வெரைட்டி நான் கையில் எடுத்தது. இது வந்து ஒரு க்ரீன்லேயே லைட் க்ரீன் இருக்கும். அதுக்கப்புறமா அதோடைய அந்த நெஞ்சு பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைனாப்பிளோடைய கலர்ஸ் ஷேட்ஸ் வந்து அதில் இருக்கும். பால் பார்த்திங்கன்னா லைட் ஒரு ரெட் மெரூன் கலர் கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து 45 days சிக்கு. 45 days ஜிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னு பாருங்கள். ஹேர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பைனாப்பிளோடைய அந்த ஷேட்ஸ்லேயே இருந்ததில்ல, இது நல்லா வளர்ந்துட்ட பிறகு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்டோவாக அந்த பைனாப்பிளோடைய மாதிரியே தான் இருக்கும் கலர்ஸ் எல்லாமே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதுமே வந்து பைனாப்பிளோடைய வெரைட்டி தான். ஹெட்பார்ட் மட்டும்தான் ஹேர் வந்து கொஞ்சம் வளராமல் இருக்குது, ஹெட்பார்ட்லேயும் முதுகுலேயும் தான். மற்றபடி டோட்டலாக பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துட்டாங்க. இது ரெண்டுமே வந்து பைனாப்பிள் கன்யூர், ஸ்மால் கன்யூரில் பைனாப்பிள் கன்யூர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் கன்யூரில் க்ரீன் சிக் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் 1 month சிக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இது தான். இதுக்கு பாருங்கள், ஹேஸ் பாருங்கள், லைட்டாக தான் க்ரீன் கலர் வந்து வந்திருக்கு. ஆனாலும் அந்த க்ரீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்க்காக இருக்கும். அடுத்த செட்டு இது க்ரீன் தான். இதுவும் க்ரீன் சிக் சொன்னேன்ல அந்த வெரைட்டி. இதோடைய க்ரீன் பாருங்கள், க்ரீன், எல்லோ, மெரூன், ரெட் ஷேடுன்னு சொல்லிட்டு நல்ல டார்க்கான ஒரு கலர்ஸில் வந்து இருக்கும். ப்ளூ கலரும் இருக்கும் இதில். இதுதான் வந்து க்ரீன் சிக் கன்யூர்னு சொல்கிறோம். வெல்வெட் மாதிரியே ஒரு ஷைனிங்கோட ரொம்ப அழகாக இருக்குங்க அது. இந்த 4 piece தான் வந்து நாங்கள் எடுத்தது ஸ்மால் கன்யூர் வெரைட்டியில். இப்போ வரப்போகிற வீடியோக்களில் இந்த கன்யூர் வெரைட்டிக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு வந்து கொடுக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்தது எல்லாமே 45 days சிக்ஸுன்றதுனால இதுக்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 45 days இன்னும் ஒரு 40 days வரைக்குமே ஹேண்ட் ஃபீடிங் தான் நாங்கள் பண்ணோம். இந்த சிக் எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா 2 months கிட்ட ஆயிடுச்சு. இது வந்து 45 days சிக்ஸ்லே பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்னா இப்போ 2 to 3 months கழித்து நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்றதுல கம்ப்ளீட் க்ரோத் இருக்கும். ஒரு பெரிய அடல்ட்டுன்ற அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த சிக்கு வந்து இருக்கும். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டியோடைய டைப் வந்து நல்ல சீக்கிரமாகவே க்ரோத் ஆகிடும். அப்புறம் வந்து நல்லா வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட அடாப்ட் ஆகிடும். நம்ம விசில் அடித்து கூப்பிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மக்கிட்ட வந்து ஒட்டிக்கும். அப்புறம் ஹேண்ட் ஃபீடிங் எல்லாமே வந்து தொடர்ந்து வரப்போகிற வீடியோவில் வந்து நான் எப்படி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது, எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து இந்த ஸ்மால் கன்யூர் வெரைட்டிக்கு கொடுக்கறது அப்படின்றத நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.